விசுவாசம் புத்தகம் 2:8. கிருபையினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் இன்னைக்கு இரட்சிக்கப்பட்டிருக்கேன். எங்க அப்பா யாரு, எங்க தாத்தா யாரு? எங்க தாத்தா பேர் முனுசாமி. எங்க பாரம்பரை பரம்பரையா ஆண்டவர்னா யாரு, இயேசுனா யாரு, ரட்சிப்புனா யாரு, ஒன்னும் தெரிய. நம்மளும் அந்த கதை தான், எல்லாரும் அந்த கதை தான். ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், சபையில் சேர்க்கப்பட்டிருக்கோம், இன்னைக்கு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம்னா ஒரே ஒரு காரணம், தேவ கிருபை. இதுல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, உங்க மேல ஒரு அழைப்பை வச்சுட்டாரு. அந்த அழைப்பை வச்சு அழைச்சி அந்த ரட்சிப்பு என்ற ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்ந்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. இது எல்லாமே எதனால் சாத்தியமாகிறது? கிருபையினாலே சாத்தியமாகிறது. உன் தகுதியை வச்சு, உன் திறமையை வச்சு, உன் தாளந்த வச்செல்லாம் உன் வண்டி ஓடல என்பதை இன்னைக்கு தைரியமா எழுதி வச்சுக்கோ. உனக்கு படிப்பு இருக்கலாம், நல்லது. உனக்கு நல்ல குடும்பம் இருக்கலாம், நல்லது. உனக்கு இயல்பாகவே பலவிதமான திறமைகள் இருக்கலாம், எல்லாம் நல்லது. ஆனா வண்டி ஓடுறது அதை வச்சு இல்ல. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய், முன்குறிக்கப்பட்ட பிள்ளையாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாய் இருந்ததுனால தான் அந்த முன்குறிப்பு உன்னை அழைத்து அந்த அழைப்பின்படி உன்னை மகிமைப்படுத்தி உன்னை நீதிமானாக்கி நீதிமானாக்கி ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்திருக்க கூடிய அளவுக்கு கிருபை வந்துகிட்டே இருக்கும். லைஃப்ல கிருபை வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உலக வாழ்க்கையில புலம்புறதுக்கோ, குறை பேசுறதுக்கோ, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கோ, அவங்க இப்படி இவங்க இப்படி இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் என்ன இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, என் அழைப்பு பெருசு, இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சூடு உங்களுக்கு வரணும். சொல்லுங்க, கொஞ்சம் சொரணும், கொஞ்சம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பறப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, தெரியுமா? நீ நடக்கிறதுக்காக உனக்கு கிருபை கிடையாது, நீ ஓடுறதுக்காக கிருபை கிடையாது, நீ பறக்கிறதுக்காக தான் கிருபை. அப்ப அந்த கிருபை உன்னை பறக்க வைக்கிற கிருபை பாருங்க. அப்ப கிருபை பறக்க வைக்குதுன்னா பறக்க வைப்பதனுடைய எல்லா விதமான சோர்ஸையும் கிருபை கொடுத்துரும். அப்ப நான் அதுக்கு ஏற்ற பிள்ளைய நான் அப்டேட் பண்ணிக்கணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கழுகு உடனே பறந்துடாது, ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நோக்கி தான் இருக்கும். நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உன் சிந்தை, உன் மனசு எல்லாம் உள்ள ஆவிக்குரிய தரமான வெறியில இருக்கணும். படிக்கிற பிள்ளையா ஜெயிச்சு காட்டுறேன், சம்பாதிக்கிற பிள்ளையா சம்பாதிச்சு காட்டுறேன், உனக்கு ஒரு தொழில் கொடுத்துருக்கா இதில் நான் வெற்றி அடைஞ்சு காட்டுறேன், அப்படி வரணும். ஊழிய மாதிரி சிறப்பை வளர்ந்து காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க வளர்ந்து காட்ட முடியும், காட்டுறதுக்காக தான் கிருபை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஏபிள்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், எபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், அந்த கிருபை அதை உண்டு பண்ணுது. பாருங்க, ஒரு தாய் இளவயது விதவை, ஒரே ஒரு மகன் அந்த தாய்க்கு. அந்த பையன் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். இப்போ என்னன்னா, அவனுக்கு 12வது வகுப்பு தேர்வு, +2 தேர்வு அவன் எழுதுறான். இந்த தேர்வில் இத்தனை மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று ஒரு மொத்தமாக டோட்டலாக இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவனுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த மார்க் அவன் எடுத்துட்டா 12வது வகுப்புலேயும் பாஸ் பண்ணிடுவான். பாஸ் பண்ணுவது மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனாருடைய வேலை அவனுக்கு கிடைச்சிரும். அவங்க அப்பாவுடைய வேலை அவனுக்கு கிடைச்சிரும். இப்போ பரீட்சை எழுதுறான், ஆசிரியர் மதிப்பெண்களை எல்லாம் பார்க்கிறார்,
அவனுடைய மதிப்பெண்களிலே 10 மதிப்பெண்கள் குறைகிறது. எதுக்கு குறையுது? அவன் பாஸ் பண்றதுக்கும் அவங்க அப்பா அவனுடைய வேலை கிடைக்கிறதுக்கும் 10 மார்க் குறைவா இருக்கு. அது ஆசிரியர் பார்க்கிறார். அதிகாரத்துவம் உள்ள ஆசிரியர், இவனுடைய நிலைகளை அறிந்த ஆசிரியர், இவன் குடும்ப சூழ்நிலைகளை புரிந்த ஒரு ஆசிரியர், இவனுடைய எதிர்காலத்தை நல்ல நிலை அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆசிரியர் பார்க்கிறாரு, 10 மார்க் எடுப்பதற்கு இவனுக்கு ஆற்றல் இல்லாமல் போயிடுச்சு, ஃபெயில் மார்க் எடுத்துட்டான். அப்போ அந்த டார்கெட்டை அவன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் 10 மார்க் தேவைப்படுது. அப்போ ஆசிரியர் பார்க்குறாரு, போடு கிரேஸ் மார்க், 10 மார்க் போட்டு அவனை பரீட்சையிலையும் வெற்றி பெற செய்து அந்த தகப்பனுடைய நிரந்தர வேலையும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்து விடுகிறான். அதான் கிரேஸ். கிரேஸ் கிருபைன்னா என்ன நினைக்கிறாங்க அநேகர்? என்ன நினைக்கிறாங்க? நான் 3 வேளை நல்ல துண்டு. எங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, எங்க வீட்டுல இருந்து எல்லாம் கொட்டுறாங்க, நல்ல துண்டு, நல்லா தூங்கிட்டு முடிஞ்சே அப்படியே அப்படியே ஊரை சுத்திட்டு வந்துட்டனா என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் நீங்க அழிக்க போறீங்கன்னு அர்த்தம். சோம்பேறிகளுக்கு கிருபை வேலை பார்க்காது. நான் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், தேர்வு எழுதுறேன், நான் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் சில காரியத்தை நான் செய்யணும், என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது என் கால் சறுக்குது. அப்போ கிருபை வந்து தாங்கி எனக்கு உதவி செஞ்சு கிரேஸ் மார்க்க போடுது. கிரேஸா எனக்கு எல்லாம் கொடுக்கப்படுது. பரவாயில்ல, நீ இவ்வளவு முடிச்சிட்டியா, இதுதானே முடிக்கல, நான் முடிச்சு காட்டுறேன், நான் செயல்படுத்துறேன் வா. பாருங்க, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையானாலும் சரி, மீட்பின் வாழ்க்கையானாலும் சரி, தரமான வாழ்க்கையானாலும் சரி, என்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவன் மதித்து அவருடைய பூர்ணமான கிருபைகளை தந்துகிட்டே இருக்கிறார். ராஜாக்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனார். அந்த தீர்க்கதரிசி புத்திரரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மரித்து போனார். அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் இப்பொழுது கடன்காரர்களாகிவிட்டார்கள். என்ன ஆயிட்டாங்க? கடன்காரர்களாகிவிட்டார்கள். இந்த அம்மா நேரா எலிசா தீர்க்கதரிசியிடத்தில் வருகிறாள். வந்து சொல்றா, என் கணவர் தீர்க்கதரிசி அவர் மரித்து போனார், அவரை நம்பியிருந்ததான நானும் என் பிள்ளைகளும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம், எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நாங்கள் வாங்கிய கடன்கள் குவிந்து விட்டது, அதை அடைப்பதற்கான ஆதாரம் இல்லை, கடன் கொடுத்தவர்களோ கடன் கேட்கிறார்கள், திருப்பி தர ஏதுவில்லாதபடியினால் என்னுடைய குழந்தைகளை அடிமைகளாக்கி கொள்ள அவங்க பிள்ளைங்களையே கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எலிசா தீர்க்க தரிசனத்தில் சொல்லும்பொழுது நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அப்படியா, சரி பார்த்துருவோம், பண்ணிடுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, உன்னிடத்திலே என்ன இருக்கிறது, உன்கிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம சொல்லலாம், நான் 0 ஐயா, மண்ணாங்கட்டி ஐயா, ஒன்றும் இல்லை ஐயா. நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் பிறக்குது. கிடையவே கிடையாது. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளை குழந்தையா இந்த உலகத்தில் பிறக்கும் போதே யாரும் நினைக்காதீங்க, உங்களை தான் சொல்கிறேன், அந்த குழந்தை அப்பாவோட தான் பிறக்குது, அம்மாவோட தான் பிறக்குது, ஒரு வீடோட தான் பிறக்குது, பொத்துன்னு வானத்தில் தான் குதிக்குது. பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்கும் போதே அப்பாவோட பிறக்குது, அம்மாவோட பிறக்குது, குடும்பத்தோட பிறக்குது, ஒரு வீடு அதுக்கு இருக்கு, அதை பேம்பரிங் பண்ணுறதுக்கு, அதை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆதாரமான ஒரு உறவுகளோடு அது பிறக்குது, பேச்சு திறமையோடு பிறக்குது, நடக்கிற ஆற்றலோடு பிறக்குது, பார்க்குற கிருபையோடு பிறக்குது. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே புதுசாக வந்ததில்லைங்க, பிறக்கும் போதே எல்லாமே வந்துருச்சுங்க உங்களுக்கு.
எந்த ஒரு மனிதனும் சொல்லிவிட முடியாது ஒண்ணுமே இல்லன்னு. அல்லேலூயா. எல்லா கிருபையும் என உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சி அம்மா வயித்துல இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பெரிய நோக்கம், ஒரு பெரிய விருப்பம், ஒரு பெரிய சித்தம் எல்லாத்தையும் உள்ள வச்சுதான் வெளியே ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இல்லாம வெளியே வந்தோம். என்னது? சொக்கா. அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போனேன். இதை நம்ம ஆட்கள் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே இல்லாம வந்த, ஒண்ணுமே இல்லாமலாம் வரல. நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? நீங்க வானத்துல இருந்து தொப்புன்னு வந்துடுறேன். எல்லா கிருபைகளோட, ஆற்றலோட, அபிஷேகத்தோட, வல்லமையோட, பவரோட, சக்தியோட ஒட்டுமொத்த கிருபைகளையும் பொத்தி வச்சு வெளியே அனுப்பினாரு. நம்ம தான் அதை அப்டேட் பண்ணணும், வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அதை வளர்க்க வளர்க்க நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தான் அப்பா கிருப மேல கிருப, கிருப மேல கிருப, கிருப மேல கிருப, கிரேஸ் மேல கிரேஸ், கிரேஸ் மார்க் மேல மார்க் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க, தந்துகிட்டே இருக்காரு பாருங்க, சம்பூர்ணமா வர பண்ணிக்கிட்டே இருக்காரு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு உறுதியான ஒரு தீர்மானம், ஒரு உத்தமமான தீர்மானம், என் வாழ்க்கையில எல்லாம் முன்னாடியே நியமிக்கப்பட்டு நான் தற்செயலாய் பிறக்கவில்லை, தேவ செயலாய் உலகத்தில் அழைப்போட பிறந்திருக்கேன். அதை புரிஞ்சு இதுதான் என் அழைப்பு. பக்கத்தில் பார்த்துக்கலங்க, எதுங்க உங்க அழைப்பு? தெரியல ஐயா அப்படின்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஒருத்தரும் சொல்லக்கூடாது. இப்போ வின்னி பிரதர் இருக்காருன்னா சூப்பராக வாசிக்கிறார், அதனுடைய அழைப்பு. இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன், ஊழிய என்னுடைய அழைப்பு. பக்கத்தில் பார்த்து செய்யலுங்க, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? எனக்கு மூணு வேளை நல்லா சாப்பிட்டு அப்பா அம்மா சேர்த்து வச்சதெல்லாம் அழிக்கிற அழைப்பு. வீணா போகிறதுக்கு படிக்கிறீங்களா? அது உங்கள் அழைப்பு. வேலை செய்கிறீங்களா? அது உங்களுக்கு அழைப்பு. அங்கே நீங்கள் ஆண்டருடைய நாமத்தை பயன்படுத்தலாம் தெரியுமா? அங்கே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உங்கள் நடத்தையினாலே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். உங்களுடைய வேலை செய்யும் அந்த முறம், உங்க பேச்சு, உங்க ஆட்டிடியூடு உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ளாக பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடும். எல்லாமே அடைப்புங்க, மட்டமானது நீங்க எதுவுமே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன செய்றீங்க? சும்மா இருக்கிறேன். ஹவுஸ் வைஃப். என்ன வைஃப்? ஹவுஸ் வைஃப். சும்மா இருக்கிறேன். நல்ல மனசாட்சி தொட்டு சொல்லு, சும்மாவா இருக்கிறேன்? வீட்டை பெருக்கல, துணியை துவைக்கல, டாய்லெட் பாத்ரூம் வாஷ் பண்ணல. இனிமேல் ஒருத்தர் கூட என்ன சொல்லக்கூடாது வாய் திறந்து? அது அகராதிலிருந்து தூக்கி போட்டுரு. வீட்டில் டைம் இருக்கா? என்ன பண்ணுங்க? வாசிங்க, ஆராதிங்க. இன்னும் டைம் இருக்கா? எங்ககிட்ட சொல்லுங்க, ஊழியத்தில் உங்களை யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம். இன்னும் டைம் இருக்கா? பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்க, சம்பாதிப்பதற்கான ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யுங்க. அல்லேலூயா. நேரங்கள் காலங்களை வீணடிக்காதீங்க, அப்படி செயல்பட்டுக்கிட்டே இருங்க. ஆச்சரியப்படுற ஒரு ரகசியம் நடக்கும், ஒரு சம்பவம் நடக்கும். என்ன தெரியுமா? கிருபை அதிகமாயிட்டே இருக்கும். பத்த கொடுத்தேன், அவன் பத்த சம்பாதிச்சிட்டான். அஞ்ச கொடுத்தேன், அஞ்சு சம்பாதிச்சிட்டான். ரெண்டை கொடுத்தேன், ரெண்டை சம்பாதிச்சிட்டான். ஒன்ன கொடுத்தேன், குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டுறான். கர்த்தர் சொல்ல, புடுங்க, அவன் கிட்ட இருந்து புடுங்கியாச்சு. யார்கிட்ட கொடுக்கணும் ஆண்டவரே? பத்து வாங்கினா பத்தி. ஐயோ ரொம்ப ஓவரில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டினீங்கன்னா உன்கிட்ட என்னென்னலாம் கொடுத்தாரோ என் கிட்ட அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். வசதி எப்படி? அநியாயம் அல்லவா? எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒன்று, அவனுக்கு பத்து. ஆண்டவருடைய பிரமாணம் என்ன? உள்ளவன ஒன்றும் அவனுக்கு கொடுத்துக்கினே இருப்பாரு, வந்துக்கினே இருக்கும். அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பைசா இல்லை, ஆனால் இருக்கும் எல்லாமே. இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. உசுறு இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, தேடி பாருங்க. அப்போ இன்னைக்கு ஒரு தரமான ஒரு எண்ணம் இதுதான். நீங்கள் பிரசங்கமே வார வாரம் என்ன ஆகுதுன்னு தெரில. நானும் ரெண்டு வாரமாக இந்த பிரசங்கத்தை எடுத்துகிட்டு வரேன்.
ஒரே ஒரு சிந்தை, நான் அழைப்பை பெற்றவன். இதை உணர்ந்தா உங்களுக்கு களைப்பே இருக்காது. என்ன அழைப்பு, நீங்க என்ன பொறுப்பு, இப்ப என்ன கடமை, இப்ப என்ன உத்தரவாதம். இது வந்து ஏதோ பேயினால நீங்க நடத்தப்படலங்க, பரலோக தேவனால நீ நடத்தப்படுற. மதி முதல்ல உனக்கு என்ன ஒரு வேலையை கொடுத்துருக்கா அதை ஆனர் பண்ணு. சாதாரண வேலை, சின்ன வேலை, ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அதை கனத்துக்குரியதான் நினை. அது தேவன் உனக்கு கொடுத்தது. உனக்கு அடுத்து வரக்கூடிய 50 கோடிகள் இப்ப இருக்கிற 50 ரூபாயில தான் இருக்குன்னு மறந்துடாத. உனக்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய பயன்படுத்தக்கூடிய கிருபைகள், இன்னைக்கு நீ செய்யக்கூடிய உத்தமமும் உண்மையுமான வேலையில் இருக்குன்றத மறந்துடாத. என்ன, அவர் சின்னவனத்தான் 1000 மாத்துறாரு, சிறியவனத்தான் பலத்த ஜாதியா மாத்துறாரு. அப்ப என்ன என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீங்க சர்ச்சில் சாதாரணமா பெருக்கிறவங்களை நான் மதிக்கிறாது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் சபையை பெருக்கினவன், நான் டாய்லெட் பாத்ரூம் வாஷ் பண்ணவன், ஒரு நாள் நான் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவினவன், ஒரு நாள் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தவன். இன்னைக்கு நீங்க எப்படி யோசிக்கலாம், பாஸ்ட் பார் இன்னும் ஜம்முனுக்குறாரு பார், அவருக்கு நான் பார்க்குறேன். நான் கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புக்கே எழுதலாம் பாருங்க, ஒருத்தர் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா இதுவே தாங்க முடியல, எங்களெல்லாம் போட்டு நோண்டி நுங்கெடுத்து முன்னாடி குத்தி பின்னாடி குத்தி வாண விட்டுறேன். சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டதுனால தான் இங்க வந்து இப்படி ஜொலிக்கிறோம். இங்க வந்து ஜொலிக்கிறத நிறைய பேர் பார்க்குறாங்க. அவருக்கு நாப்பா வந்த பாதையில் வந்த வாதைகள் உங்களுக்கு தெரியாது. அது கடினமான பாதைகள், அது முட்கள் நிறைந்த பாதைகள். அதுக்காக நான் இன்னைக்கு நான் கஷ்டப்படல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஒவ்வொரு பாதைகளும் என்னை செதுக்கின உளிகள், ஒவ்வொரு பாதைகளும் என்னை உருவாக்கின படிகள், அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி தான் செலுத்துறேன். அதனால தேவன் உங்களை எந்த நிலையில் எந்த பணியில் எந்த சேவையில் எந்த பொறுப்பில் எந்த கடமையில் எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறாரோ மதியுங்க, அதை உத்தமமா செய்யுங்க, உண்மையா செய்யுங்க, ஒழுக்கமா செய்யுங்க, பூர்ணமா செய்யுங்க. கிருபை வந்துகிட்டே இருக்கும், அதுல நீங்க ஷைன் ஆயிருவீங்க, அதுல நீங்க பெருகிருவீங்க, அதுல நீங்க உயர்ந்துருவீங்க. உங்கள் கிருபைகள் மேல இருக்கக்கூடிய கிருபைகள் அது பெருகிக்கிட்டே இருக்கும், பெருகிக்கிட்டே இருக்கும். தீர்க்கதரிசி கேட்கிறான், உன்கிட்ட என்ன இருக்கு? நம்மள நான் தான் சொல்லியிருப்போம், ஒண்ணும் இல்லை ஐயா. அந்த மன திரும்ப சொல்லிச்சு, ஒரு குடம் என்ன இருக்கு? நான் சொல்லட்டுமா, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, உன்கிட்ட இல்லாம ஒண்ணு இல்லை, ஏதோ ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு 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 அதை வச்சு ஆண்டவர் உன்னை உயர்த்த போறாரு. அதை வச்சு சின்ன ஒரு கைத்தொழிலா இருக்கலாம், சின்ன ஒரு படிப்பா இருக்கலாம், சின்ன ஒரு கிருபையா இருக்கலாம், பாட்டு பாட தாளந்தா இருக்கலாம், அல்லது பலருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய கிருபையா இருக்கலாம், சின்ன விஷயமா ஏதோ ஒண்ணு. இன்னைக்கு மட்டும் ஒத்துக்கோ, எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்காரு, எனக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்காரு. அவ ஒத்துக்கிட்டா எனக்கு ஒரு குடம் என்ன அந்த அழைப்பு இருக்கு. ஜீபும் பலம் பண்ணல அவரு, அந்த எண்ணெய் சின்ன எண்ணெய பல பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க செஞ்சு அவ வாழ்வின் தராதரத்தையே மாத்துறாரு. நீ அற்பமாய் நினைக்கலாம் உன் வேலையை, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே சொல்றதே இல்லை அவங்க வேலையை கூட, ஏன்னா மட்டமா நினைச்சிருவோமா. மதிப்புக்குரியது ஆண்டவருடைய பார்வையில் எல்லாமே விசேஷமானது. மதியுங்க, உத்தமமா உண்மையா அதை செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. சும்மா மட்டும் இருக்கவே இருக்காதிங்க, சோம்பேறியா மட்டும் இருக்கவே இருக்காதிங்க, நல்லா உழைங்க. ஏன்னா உங்க மேல அவ்வளவு பெரிய அழைப்பு இருக்கு, கிருபை இருக்கு. நீங்கள் வர வர விருத்தி அடைவீர்கள். கிரேஸ் மேல கிரேஸ் உங்களுக்கு தான் வந்துகிட்டே இருக்கும், கிருபை மேல கிருபை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் அந்த கிருபையையும் நன்மைகளையும் சம்பூர்ணமாக உங்கள் வாழ்வில் தந்து கொண்டே இருப்பார்.